அபார கருணா செந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்பியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவாம் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவாளுடைய ஒரு பக்தர்னா ரொம்ப பக்தியெல்லாம் அவருக்கு கிடையாது, பெரிவாளை தெரியும் அவ்வளவுதான். ரொம்ப விசேஷ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கண்ணன்னு பேர் பெரிவா மேல அப்படி ஒன்றும் விசேஷமாக பூஜை பண்ணுறதோ அப்படிலாம் இல்லை. பெரிவாளை பெரிவா தெரியும், ஆனால் பெரிவா மேல ரொம்பலாம் அவருக்கு பக்தி இருந்ததே தவிர ரொம்ப பக்தி, தீவிர பக்தி அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கண்ணனுடைய கனவுல பெரிவா வரணும்னு பெரிவா நினைச்சிட்டா போல இருக்கு. அதனால கண்ணனோட கனவுல வரா அடிக்கடி வர ஆரம்பிச்சா பெரிவா. கண்ணனுக்கு அடிக்கடி பெரிவா வர ஆரம்பிச்சா இந்த கண்ணன்கிறவருக்கு. பெரிவா வர வர கனவுல இவருக்கு பெரிவா மேல இருந்த பக்தியும் அந்த ஆர்வமும் ஜாஸ்தியாக. பெரிவாளுக்கு இதை தக்க வச்சுக்கணுமே, பெரிவா நம்மள்கிட்ட பெரிவா எப்போது நமக்கு கனவுல வரணுமே நின்றுட போகிறதுன்னு பயத்தில் அவர் வியாழக்கிழமை பெரிவாளுக்கு பூஜை எல்லாம் பாத பூஜை இந்த குரு பூஜையெல்லாம் பண்ணுவா இல்லையா, அதெல்லாமும் இந்த பாத பூஜை நம்ம ஆற்றுல தெய்லி சாதாரணமாக பெரிவாளுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த பூஜைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் பண்ணிகிட்டே இருந்த திடீர்னு பார்த்தா பெரிவா கனவுல வர்றது நின்று போய்டு. கனவுல வர்றது நின்று போனோடனே இவருக்கு ரொம்ப கவலையாக போய்டுறது. பெரிவா வந்துன்றது அதுவும் எல்லா வியாழக்கிழமை பூஜை பண்ணுவார். வாழைக்கிழமை பெரிவா அவருக்கு கனவுல தரிசனம் கொடுப்பான். அப்படி இருந்தவர் வந்துன்றிருந்த பெரிவா கனவுல வர்றது நின்று போயிடுறது. இவருக்கு ரொம்ப கவலையா போயிடுறது. என்னடா அது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம ஏதாவது பண்ற பூஜையில தான் தவறா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஏன் பெரிவா கனவுல வரலன்னு ரொம்ப வருத்தம் அவருக்கு. இருந்தாலும் பூஜையை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார். இவர் தான் பண்ற பூஜை பெரிவாளுக்கு பண்ற எல்லாமே அவர் பண்ணிட்டு இருந்தார். அடிக்கடி காஞ்சிபுரம் போகக்கூடிய ஒரு கூட ஆனாலும் ஆத்துல சின்சியரா பெரிவாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பெரிவா திருப்பியும் கனவுல வந்தா ஒரு நாள். இவருக்கு ஒரே சந்தோஷம், கனவிலேயே கேட்கிறார் ஏன் பெரிவா இத்தனை நாள் தரிசனம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்குறார். பெரிவா சொன்னாலாம், எனக்கு வயசாகிடுது, என்னால் இவ்வளோ தூரம் வர முடியாது, இனிமே நீ வந்து என்ன பார்க்குறியா அப்படின்னு கேட்டாளாம். பெரிவா அனுகிரகம் தான் நான் வந்து நிச்சயமாக பார்ப்பேன் எப்பொழுதும், நீ வந்து பாரு அப்படின்னாலாம் பெரியவா. சரி நானே பெரிவான்னு ஒன்னே, சரி வா அப்போ உற்சவத்துக்கு வரியா வா அப்படின்ட்டு போயிட்டா பெரிவா. கனவு விலகிடுறது. இவருக்கு எழுந்தா உற்சவத்துக்கு வாங்குறது, எந்த உற்சவம் வாங்குறது, எங்க வர சொல்றாரு, இவருக்கு ஒன்றும் புரியல. எந்த ஊர் உற்சவத்துக்கு வர சொல்றார், இல்லை எங்க நடக்கிற உற்சவம், எந்த எங்க வரணும் ஒன்றும் புரியல இவருக்கு. அன்னைக்கு இந்த கனவு வந்து அடுத்த நாள் வந்து இவருக்கு வந்து அவா பெரியமா ஒருத்தர் வந்து ஒரு சென்னைக்கு கல்யாணத்துக்கு கொண்டு விடுறதுக்கு போகணும், அதுக்காக புறப்படுற. அப்போ பெரியமா சொல்கிறா காஞ்சிபுரம் போய் போகிற வழியில் பெரிவாளை பார்த்துட்டு போகலான்டான். இவருக்கு அதுவும் தோணவே இல்லை. அதான் சொன்னேன், அடிக்கடி பெரிவாளை பக்கம் வரவரும் இல்லை இவர். ஆனால் கனவுல பெரிவா மட்டும் போயிட்டுருக்கான். அதாவது ஞானிகளுடைய திருவுள்ளத்தை யார் அறிவார் இல்லையா, பெரிவா நினச்சிட்டா அவர் கனவுல போகணும்ட்டு. சரி காஞ்சிபுரத்துக்கு போகலாம், பெரிவாளை தரிசனம் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு இவரும் கிளம்புறார். போனா அங்கே காமாட்சிக்கு உற்சவம் நடக்கிறது. காஞ்சிபுரம் மடத்துக்குள்ள காமாட்சி வந்திருக்கா. அவர் போன டைமும் அம்பாள் உள்ள வர டைமும் சரியா இருக்கு. எப்பவுமே காமாட்சி கோவில் உற்சவத்துல காமாட்சி மடத்துக்கு உள்ள வருவோம், உள்ள வந்து சித்தனாய் உட்காண்டிருப்போம். அங்க மடத்துல செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் பண்ணுவா, அப்புறம் அம்பாள் வெளியில வருவோம். அது மாதிரி காமாட்சி அந்த உள்ள வரத்துக்கும் இவர் வரத்துக்கும் சரியா இருக்கு. ஓஹோ இந்த உற்சவத்துக்கு தான் என்ன பெரிவா வர சொன்னா போல இருக்குன்னு அப்புறம் இவருக்கு புரியறது.
பெரியவாளையும் தரிசனம் பண்ணிட்டு உற்சவத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு காமாட்சி பார்த்ததுலேருந்து காமாட்சி மேலே வேற பக்தி ஜாஸ்தியாக எடுத்தவருக்கு. பெரியவா நினச்சிட்டா அவரை வந்து காஞ்சிபுரத்துக்கு வரவழைக்கணும், காமாட்சி பக்தர் ஆகணும் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா போல இருக்கு. அதுக்கப்புறம் காமாட்சி பக்தி அவருக்கு ஜாஸ்தியாக போயிடுது. சொன்ன மாதிரி இந்த மூக்க பக்தி நான் கிளாஸ் எடுக்கிறேன்னே என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாம் நாங்கள் ஏதோ வந்து சேர்ந்தோம், ஆனால் இப்போ காமாட்சி மேலே அவ்வளோ பக்தி ஆகிடுது. காமாட்சியை இந்த ஸ்லோகம் படிக்க படிக்க அர்த்தத்தை நீங்கள் சொல்ல சொல்ல காமாட்சியை பார்க்கணுங்கிற ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில ஃபாரின்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறா அவள்லாம்னு சொல்லுவா. இந்தியாவிலையும் ஒரு ரெண்டு மூணு பேர் படிக்கிறா. சில பேருக்கு அந்த மாதிரி தோணுது அம்பாளை பார்க்கணும், எல்லாரும் சொல்லலை. அது மாதிரி எனக்குமே இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி அம்பாளை வர்ணனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பார்க்க மாட்டோமான்னு ஆகிடும். காமாட்சியை அவ்வளோ அழகாக இருப்பா இல்லையா காமாட்சி? என்னமோ ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு காமாட்சி பார்த்தா. அந்த மாதிரி அந்த அர்த்தத்தை சொல்லும்பொழுது அப்படி ஆறுது. இவாளுக்கு அப்படித்தான், காமாட்சியை ஒரு தரம் ஒரே ஒரு தரம் தான் பார்த்தார். அதுக்கப்புறம் இந்த காமாட்சி மேலே ரொம்ப பக்தி, பெரியவா மேலேயும் பக்தி, அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் பெரியவாளுடைய கணக்கு என்னன்னு தெரியாது. திடீர்னு காமாட்சி பக்தாளா யாரை மாற்றணும்னு நினைக்கிறாளோ அவளை மாற்றிடுவா பெரியவா. அப்படி பெரியவாளுடைய அந்த ஞானிகளுடைய உள்ள கணக்கு நமக்கு என்ன தெரியும்? அந்த சங்கரன் அவரை வந்து கண்ணனை காஞ்சிபுரத்துக்கு வரவழைக்கணும், அடிக்கடி காமாட்சி பக்தராக ஆக்கணும்னு அவர் கனவுல கனவுல போயிட்டு வந்திருக்கா பெரியவா. எப்பேற்பட்ட பாக்யவான் இல்லையா அவர். அரகர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, அரகர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமா சந்திரசேகர ரக்ஷம். அதனால் எல்லாரும் முடிஞ்ச மட்டும் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டோம், காமாட்சியும் தரிசனம் பண்ணுங்கோ. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு அந்த பக்தியில் நமக்கு பழுக்க பழுக்க நமக்கு தெரியும். பெரியவா வேற இல்லை, காமாட்சி வேற இல்லை அப்படிங்கிறது. அந்த மூக்க பஞ்சசதிலேயே வருது, துவாம் நமாமி காமாட்சி குருமூர்த்தியும் துவாம் நமாமி காமாட்சின்னு அடிக்கடி வரும். நான் அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை சொல்வேன் இல்லையா. பெரியவா தான் காமாட்சி, குரு ரூபமாக காமாட்சி இருக்கா, காமாட்சி ரூபமாக குரு இருக்கார். அதனால் ரெண்டு பேரும் ஒன்று, பேதம் இல்லை, ரெண்டும் அத்வைத தத்துவம் தான், ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிங்கிறது நமக்கு பக்தி பழுக்க பழுக்க தெரியும். அது உண்மையான கண்கூர்ந்து நான் பார்த்த அனுபவம் அது. பெரியவா வேற இல்லை, காமாட்சி வேற இல்லை. அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கர்.